मसीह में मेरे प्रिय भाई बहन बच्चे लोग, और एक बार पिता परमेश्वर यीशु मसीह का ओर से आपको अनुग्रह और शांति मिले। इस बाइबल स्टडी में हम आपको स्वागत करते हैं। दूसरा कुरिन्थियों को किताब 1:12 को पढ़ेंगे और भी कुछ वचनों को पढ़ेंगे और मनन करेंगे। 2 Corinthians 1:12 படிக்கலாம். அது மட்டுமல்ல வேறு சில வசனங்களை படித்து நாம் இந்த வேத தியானத்தை செய்யலாம். क्योंकि हम अपने विवेक की इस गवाही पर गमन करते हैं कि जगत में और विशेष करके तुम्हारा बीच हमारा चरित्र परमेश्वर की योग्य ऐसे पवित्रता और सच्चाई सहितता जो शारीरिक ज्ञान से नहीं परंतु परमेश्वर के अनुग्रह के साथ था। மாம்சத்திற்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உண்மையிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. தோ யஹா பர் தேக்ரஹே உஸ்கா மன் உஸ்கோ கவாய் தேராஹே ஆர் பிரசன்சா கர்ராஹே. இந்த இடத்துல பார்க்கிறோம் பவுலுடைய மனது அவருக்கு சாட்சி சொல்லுகிறது, அவரை புகழுகிறது. तो आज हमारा टॉपिक है प्रशंसा के विषय में हम देखने जा रहे हैं। खास कोरिन्थियों किताब में काफ़ी जगह पे प्रशंसा, गमन करना, गर्व करना, आनंद होना, इनके बारे में काफ़ी चर्चा होते रहता है। 1 Corinthians 2 में भी तो ये सारे वचनों से परमेश्वर का अनुग्रह का संदेश, परमेश्वर का कृपा का संदेश को हम समझना चाहते हैं। இந்த கொரிந்தியர் 2 நிருபத்திலே தன்னை தான் புகழ்கிறதை குறித்து, சந்தோஷப்படுகிறதை குறித்து, ஆனந்தப்படுகிறதை குறித்து, எப்படிப்பட்டதான் மேன்மை பாராட்டுகிறதை குறித்து அநேக காரியங்கள் இந்த இடத்துல வருகிறது. பிரசன்சா மத்தலப் அப்னா விவேக் மன், ஹம் அப்னா ஆப்கோ ஹமாரா விவேக் மன் ஹமாரா பாரே மென் அச்சா கவாய் ஹமாரே லியே எக் பிரசன்சா கி பாத் ஹோதி ஹை. நம்முடைய மனசாட்சி நம்மை புகழுகிறது, அது ஒரு புகழ்ச்சி அது இருக்கிறது. ஹம் அப்னே கமன் கி பாத் கர் நஹீ ரஹே ஹை, நாம் நம்மை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. லேக்கின் அப்னா விவேக் மன் மே ஹமாரா விஷய மே ஹமே பதா ஹோனா சாஹியே, ஹம்னே பிரபு கே சாம்னே பவித்ர ஆத்மா கி சாமர்த்ய சே பரமேஸ்வர் கே அனுகிரஹ சே சஹீ ஜீவன் வியதீத் கியா, ஹம்னே பிரபு கி இச்சா கோ பூரா கியா, யே திருப்த மன் அமரா பாஸ் ஹோனா சாஹியே, ஹமேஷா ஹோனா சாஹியே. நம்முடைய நம்மை நாமே புகழ்வதல்ல, ஆனால் நம்முடைய மனசாட்சி நமக்கு நல்ல ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மையாக நடந்தேன், மனுஷருக்கு முன்பதாக உண்மையாக நடந்தேன், கர்த்தரை சித்தின்படி நான் காரியங்களை செய்தேன், எல்லா காரியங்களிலும் நான் நன்றாக நடந்து கொண்டேன் என்று சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு சாட்சி நம்முடைய மனசாட்சியிலே இருக்க வேண்டும். தோ ஆப்கே விவேக் மன் மே பவித்ர ஆத்மாக்கு கவாய் ஹோனா சாஹியே, உங்களுடைய மனசாட்சியிலே பரிசுத்தாவியாரோட சாட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும். பவித்ராத்மா ஹர் சீஸ் கோ ஜானதே ஹை, பரிசுத்தாவியாரோ எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஆப்கே மன் மே கியா சீஸ் ஹை வோ பி வோ ஜானதே ஹை, உங்களுடைய மனதின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆப்கே விவேக் மன் ஆப்கே லியே தியே கயே ஹை ஆப்கோ சமஜ்னே கே லியே பஹ்சானே கே லியே, உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களை நீங்களே நிதானிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஏதுவாக. தோ பைபிள் மே லிக்கே மனுஷக்கு ஆத்மா பரமேஸ்வர் கா தீபக் ஹை, வே மன் கி சப் பாத்தோ கோஜ் கர்த்தா ஹை, நீதி வச்சன் 20:27 மே ஹம் படதே ஹை. நீதிமொழிகள் 20:27 நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். तो अपना मन के बारे में सही समझना है तो अपने आत्मा में पवित्र आत्मा के द्वारा हम चीज़ों को समझ सकते हैं। ஐயா நம்ம மனதில என்ன இருக்குன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியிலே என்ன சாட்சி நம்மை பற்றி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. कोई लोगों के विवेक मन मरा पड़ा है, ठंडा पड़े हैं, कोई भी गलती करने से भी कुछ महसूस नहीं होते, ऐसे लोगों की बात यहाँ पर नहीं कर रहे हैं। சிலருடைய மனசாட்சி செத்து போயிருக்கிறது, கடினமா இருக்கிறது, ஒன்றுமே அவர்களுக்கு ஃபீலிங்கே வராது, என்ன தப்பு செய்தாலும்
அப்படிப்பட்டவருடைய மனசாட்சி குறித்து நான் இங்கு சொல்லவில்லை. லேக்கின் ஜின்கே விவேக் மன் பவித்ர ஆத்மா கே துவாரா வச்சன் கே துவாரா பிரகாஷித் ஹுவே ஜீவித் ஹுவே சென்சிட்டிவ் ஹே ஜிஸ்மே மஹசூஸ் ஹோதி ஹே உஸ் விவேக் மன் ஆப்கே பாரே மே அச்சே கவாஹி தேங்கே ஆப்கே லியே ஆனந்த் கி பாத் ஹோகி. ஆனால் யாருடைய மனசாட்சி, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்டவருடைய மனசாட்சி, அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற சாட்சி குறித்து நான் சொல்கிறேன். तो हमारे लिए प्रशंसा है, कहाँ से मिलना चाहिए, कैसे होना चाहिए, कहाँ से नहीं हमें प्रशंसा नहीं चाहिए. நமக்கு நமக்கு புகழ்ச்சி நமக்கு எங்கிருந்து உண்டாக வேண்டும், எங்கிருந்து உண்டாக கூடாது, எப்படி எப்பட்ட புகழ்ச்சி நமக்கு வேண்டும், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். खुद को ऊपर गमन करना, अपने आप को बिना जाने समझे अपने आप को बड़ा सोच के बैठे रहना, ये சரி நம்மை பற்றி சரியான அறிவோடு அறிய அறிந்து கொள்ளாதபடி நம்மை நாமே பெரிய ஆட்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்பது சரியல்ல. தோ ஆத்மிக் இன்சான் பைலே குறைந்தி தோ மே போல் ரே ஆத்மிக் ஜன் சப் குச் ஜாஞ்சதா ஹே பரந்து ஆப் கிசி சே ஜாஞ்சா நை ஜாதா கியோங்கி பிரபு கா மன் கிஸ்னே ஜானா ஹே கி உசே சிகாய் பரந்து ஹம்மே மசீ கா மன் ஹே. மத்லப் ஆத்மிக் மன், ஆத்மிக் வியக்தி கா அந்தர் यीशु मसीह का मन है, मनसा है, उसके द्वारा, उस ज्ञान के द्वारा, पवित्र आत्मा के द्वारा सब चीज़ों को जांच लेता है. आवि परियों ने सुन बोले नम्बर आवि कुल्ला का परसिद्ध आवि अगर वाले ग्राह अवर इन्हें वंदु करने मूंद रहे पदने इन्हें पदना अगले सल्ला पटा पड़े पड़े ये आवि करने इल्ला के महाराज ने निदान इकरा आनालम अवर मच्छोर बनालम महाराज ने निदान इकरा पड़ा कत्तर को बोल के तक के अवर सिंधे अरिंद बन जा எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தி உண்டாயிருக்கிறது சொல்லி நம்முடைய ஆவிக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக இருந்து அவர் நம்முடைய மனதிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து நிதானிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். ஜிந்தகிமே ஹர் தின் அமாரா அந்தர் ஏ கவாய் அமாரா விவேக்மான் அந்த அந்தர் பவித்ராத்மாக்கு கவாய் ஹோனா சாஹியே அமாரா விஷயமே ஹம்கோ சஹி சஹி தொல்னா சாஹியே அப்னா ஆப்கோ சஹி சமஜனா சாஹியே ऐसे ही प्रशंसा हम करेंगे परमेश्वर की ओर से भी हमें प्रशंसा मिलेगा. வாழ் முழுவதும் நம்முடைய மனசாட்சி நமக்கு நல்ல ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி அறிந்திருக்கிறது. அது நமக்கு ஒரு நல்ல சாட்சியை கொடுப்பது நமக்கு ஒரு மிகவும் நல்ல ஒரு காரியம். அப்னாப்கு கமன் கர்னா, அப்னாப்கு படாயி கர்னா ஓ பைபிள் அமே நை சிக்காத்தே. நம்மை நாமே பெருமைப்படுத்தி கொண்டு அலைய வேண்டும் என்கிற காரியத்தை வேதம் ஒருபோதும் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உஸ்கே பாரே மேன் பி காஃபி வச்சன் ஹே குருந்தியோ கோ கிதாப் மே தேகா ஜா ரஹா ஹே இன்சான் அப்னா ஆப்கோ பிரசன்சா நை கர்னா, அப்னா ஆப்கோ படாயி நை கர்னா ஹே வோ வச்சன் பி ஹம் தேக் சக்தே ஹே. குருந்தியர்களே வேறு இடங்களே பார்க்கிறோம், நாம் தேவையில்லாமல் நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் பல இடங்களிலே. தூசரா குருந்தி 10 மே 17 18 மே இஸ்தரா சே हम पढ़ सकते हैं. ரெண்டு குருந்தியர் 10 17 18 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பரந்து ஜோ கமன் கரே வ பிரபு பர் கமன் கரே கியோங்கி ஜோ அப்னி படாய் கர்த்தா ஹை வ நஹி பரந்து ஜிஸ்கி படாய் பிரபு கர்த்தா ஹை வஹி கிரஹண் கியா ஜாதா ஹை. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டக்கடவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தோ பிரபு அமே தாரிஃப் கர்னா சாஹியே, ஆண்டவர் நம்மை புகழ வேண்டும். तो ये बोलते हैं हम अपना सीमा से बाहर जाके गमन नहीं करते, ये कहना चाहते हैं हम, हमने सो आपके बीच में आए हैं, आपको सेवकाई के कुरंतियों को बोल रहे हैं, दूसरे के काम को हम अपना काम करके समझ कर हम गमन नहीं करते हैं. நாங்கள் அது அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்வதில்லை, மற்றவருடைய வேலைக்காக கிரெடிட்டை நாங்கள் எடுப்பதில்லை என்று சொல்கிறார். அப்னா காம் கேலே ஓ சந்துஷ்ட ஹோத்தே கிரெடிட் லேத்தே ஹே மத்லப் ஓ கிரெடிட் கோ பி பிரபு கோ ஹி தேத்தே ஹே போல்தே ஹம் ஆப்கே பாஹர் சீமா சே பாஹர் ஜாகர் ஹம் கமன் நை கர்தே ஹே. தன்னுடைய என்னென்ன வேலை தேவனுடைய கிருபையினாலே பவுல் செய்தாரோ அதற்கு அவர் கிரெடிட் எடுத்துக்கொள்கிறார், அவர் அதற்கு புகழ்ச்சி எடுத்துக்கொள்கிறார். அந்த புகழ்ச்சி கூட அவர் ஆண்டவருக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல அதை அர்ப்பணிக்கிறாரே தவிர தன்னை ஒரு பெருமையாக எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய கிரியைகளை குறித்து பேசுனதை நாம் பார்க்க முடியாது. ஸோ அமேஷா நீதி வச்சன் மே லிக்ரா ஹை எக் வச்சன் ஹை இன்சான் பகுத் மனுஷ பகுசே மனுஷ
अपने कृपा का प्रचार करते हैं, परंतु सच्चा पुरुष कौन पा सकता है। नीति वचन 20:6 में इस तरह से हमको पढ़ने को मिलता है। नीति वचन 20:6 में பார்க்கிறோம் மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவர் யார்। तो इसलिए ये जो चीज़ है इंसान के अंदर इंसानियत में है, अपना आप को बड़ाई करना, अपना आप को बड़ा समझना, बड़ा दिखाना, ये सब चीज़ है। इसलिए बोल रहे हैं सच्चाई मनुष्य है, गिने चुने मिलते हैं जो लोग, जैसे जो पौलुस अपने आप को बता रहे हैं उस ढंग से रहेंगे हम सच्चे मनुष्य बन जाएंगे। मनुष्य பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போல பேசுவார்கள், ஆனால் பவுல் இந்த இடத்திலே அப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லாதபடி அவர் ஒரு உண்மையுள்ள மனிதனாக தன்னை நிரூபித்து காட்டுகிறார். அப்படி நாமும் இருப்போம் என்றால் நாமும் ஒரு உண்மையுள்ள மனிதர்களாக தேவனுக்கு உண்டதாக காணப்படும். ஆஜ் ஏ ஜோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஹே இஜ்ஜத் ஹே ஏசே மாம்லே கோ ஜாதா படாவா தேதே ஹுவே லோக் கமண்ட் கே ஓர் ஜாகே பஹுஞ்ச் ஜாதே ஹே அப்னே பச்சோ கே பாரே மே அப்னே பாரே மே लोग अपनी बड़ाई सोचते हुए सोचते हम ही बेस्ट है, ऐसा करना भी एकदम मूर्खता है। சிலர் இப்படியாக இந்த நாட்களிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லி கட்டி கொடுக்கிறார்கள். ஆகையால் நான் பெரிய ஆள், என்னிடத்திலே பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது, பெரிய ஆள் என்று சொல்லி தன்னுடைய செல்ஃபை டெவலப் பண்ணுவதற்கு அப்படி கட்டி கொடுக்கப்படுகிற உலக ஞானத்தினாலே இந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களை விட பெரியவர்களாக தங்களை நினைத்துக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி தான் நினைக்கிறார்கள். பெரிய பிள்ளைகள் எல்லாரும் ஸ்டார்கள் நினைத்து அவர்களை பற்றி எல்லா இடங்களிலும் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கிற பெற்றோர்களை நாம் அறிவோம். தோ இஸ்லியே சொசைட்டி மே ஏக் தூசரே சே மில்கல் நஹீ ரஹ பா ரஹே ஹே, சப் அப்னா ஆப்கோ படாயி சோச்தே ரஹேங்கே, ஏக் ஷப்த பி வோ லோக் சுன்னா நஹீ சாதே ஹே, ஏக் கிரிட்டிசிசம் கோ பி சஹன் நஹீ பா ரஹே ஹே, இஸ்லியே லடாயி ஜகடா பரிவாரோ மே சமாஜோ மே ஹோதே ஹுவே ஹம் தேக் ரஹே ஹே। இப்படி எண்ணங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறபடினாலே யாரும் அவர்களை கொஞ்சம் குறை சொல்லி சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் அவர்கள் பயங்கரமான சண்டைகளும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் வருகிறது. இப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் இப்படிப்பட்ட மனோபாவனை வளர்த்து கொண்டிருக்கிறார். தோ யான் தூசரா கொரிந்தி 10 மே பாத் கர் ரஹே தே வஹான் பர் 12 வச்சன் மே போல் ரஹே ஹே ஐசே லோக் ஹே வோ க்யா கர் ரஹே ஹே உன்மே அப்னா கோ மிலாதே ஹே அப்னே பிரசம்சா ஆப் கர்தே ஹே ஔர் அப்னா ஆப் கோ ஆபஸ் மே நாப் தோல் கர் एक दूसरे से मिलान करके मूर्ख ठहरते हैं। 2 கொரிந்தியர் 10:12 அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம், தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல। மத்தலப் அப்னா கோ நாப்னே கிலே அப்கே அப்னா ஆப்சே பி அப்னா ஆப்கோ நாப் லேதே ஹே வோ தோ கலத் பாதே ஹே, தங்களையே தங்களை கொண்டு கம்பேர் பண்ணுகிறார்கள், அது சரியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பேரிசனாக இருக்காது। ஜேசா பி கொஸ்டின் பேப்பர் தியா ஹே உஸ்கா ஹம்னே ஆன்சர் லிக்கா ஹே, ஹமாரா ஆன்சர் கோ ஹமாரா ஆன்சர் சே கம்பேர் கரேங்கே, ஹம் தோ ஹமேஷா சவுட்டா கா ஹி லே லேங்கே। நாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் இருக்குது, நம்முடைய ஆன்சர் பேப்பரை நம்முடைய ஆன்சர் பேப்பரோடு நாம் ரெண்டு காப்பி எடுத்து வைத்து கொண்டு அதோடு அதை நாம் கம்பேர் பண்ணி மார்க் போட்டோம் என்றால் எல்லாரும் அவரவருடைய ஆன்சர் பேப்பர் சரி என்று சொல்லி 100 மார்க் போட்டு விடுவார். लेकिन जो करेक्ट आंसर जो दिए गए हैं, जो टीचर देंगे नहीं तो प्रोफेसर देंगे, उसके हिसाब से कंपेयर करेगा, पता चलेगा हम कहाँ पर खड़ा रहते हैं। ஆனால் முழுவது கரெக்டாக இருக்கிற ஆன்சரை ப்ரொஃபசர் தரும் பொழுது அந்த ஆன்சரோடு நம்முடைய ஆன்சர் ஷீட்டை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்னென்ன குறைகள் என்று தெரியும், நாம் எந்த லெவலில் இருக்கிறோம் என்பதை உண்மையாக அறிய முடியும். और दूसरी भी बात यहां लिख रहे हैं अपने आपस में, मतलब उनके जैसे जो फेल मार्क लेने वालों के साथ ही कंपेयर कर रहे हैं, ये भी 15 मार्क ले रहे हैं, वो भी 10 मार्क ले रहे हैं, 8 मार्क, ऐसे फेल केसेस के साथ कंपेयर करके अपने आप को बड़ा सोच के लोग बैठा रहते हैं। சிலர் இது மட்டுமல்ல ஃபெயில் கேஸ் ஃபெயிலியர் கேஸ்களோடு தங்களை கம்பேர் பண்ணிக்கொண்டு அவர்களை விட நான் எவ்வளவு பரவாயில்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசனுக்கும் கம்பாரிசன்லேயும் ஒரு நல்ல காரியங்கள் எதுவும் வராது। हमेशा आत्मिक जीवन में हम आपसे हमसे ज़्यादा जो है प्रभु में है, ज़्यादा प्रभु के ज्ञान पाते हुए लोग हैं, प्रेम करने वाले लोग हैं, ऐसे लोगों से हम सीखने को मिलेगा। आपसे छोटे लोगों से हम कंपेयर करके अपने आप को बड़ा समझने से कोई फायदा नहीं रहता। எப்பொழுதும் நாம் நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிறவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி நாம் அவர்களுடைய லெவலை அடைய நாம் முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர, நமக்கு கீழாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழாக இருக்கிறவர்களை பார்த்து அவர்களோடு நான் எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று கம்பேர் பண்ணி கொண்டு தான் ஒருபோதும் வளர முடியாது।
और अपना सीमा से बाहर जाके दूसरे के काम अपना काम करके हम उसके ऊपर हम गर्व नहीं, हम आनंद नहीं हो सकते, उसके लिए हम प्रशंसा नहीं ले सकते हैं। நம்முடைய நாம் ஒரு முயற்சியுமே செய்யாமல் வேற யாருடைய முயற்சினாலோ சில கனிகள் கிடைக்கும் பொழுது அந்த கனிகள் நான் செய்த முயற்சினால்தான் கிடைத்தது என்று சொல்லி நம்மை நாமே நம்முடைய எல்லைக்கு மிஞ்சி போய் நாம் மேன்மை பாராட்டுவதும் ஆண்டுடைய சித்தம் அல்ல. இப்போ பைலா குருந்தி சார் மே ஹம் இஸ் தர சே படத்தே ஹே சே ஔர் சாத் வச்சன் மே ஏ பாயோ மேனே இன் பாத்தோ மே துமாரே லியே அப்னி ஔர் அப்பல்லோஸ் கி சர்ச்சா दृष्टांत की रीति पर की है, इसलिए कि तुम हमारा द्वारा ये सीखो कि लिखे हुए से आगे न बढ़ना और एक के पक्ष में और दूसरे के विरोध में गर्व न करना। சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமா படையாது இருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். கியோங்கி ஓ சர்ச் மே ஏ லோக் ஹோத்தே தே குச் லோக் பவுலஸ் கி பார்ட்டி பன் ஜா ரஹே தே, கோய் அப்பல்லோஸ் கி பார்ட்டி பன் ஜா ரஹே தே, கோய் லோக் போல் ரஹே தே பவுலஸ் படா ஹே, கோய் போல் அப்பல்லோஸ் படா ஹே, ஐசே சே உன்கே ஆபஸ் மே காம்படிஷன் கரா ரஹே தே, தோ பவுலஸ் ஔர் அப்பல்லோஸ் தோ கியா நஹீ லேகின் லோக் கர் ரஹே தே, இஸ்லே உன்கோ சம்ஜா ரஹே தே பாய் ஐசே சே நஹீ கரோ, லிக்கே ஹுவே பாதே சே ஆகே நஹீ படனா, லிக்கே ஹுவே மத்லப் பவித்ர சாஸ்திர ஜோ दिए गए हैं इससे बढ़कर कोई आगे है ही नहीं, पवित्र शास्त्र पौलस के द्वारा अपलस के द्वारा आया है, परमेश्वर ने दिया है, तो इसलिए उनका दृष्टांत के द्वारा उनको सिखाना चाहते हैं, कोई भी अपना आपको बड़ा न समझो, एक दूसरे के ऐसे तुलना करते हुए अपना आपको बड़ा सोचने का भी नहीं है। பவுலோடு ஒரு குரூப் இணைத்த பவுலை இணைத்து கொண்டார்கள், ஆனால் பவுலும் அப்பலும் ஒருபொழுதும் அவர்கள் கம்பேர் பண்ணவில்லை, ஆனால் இவர்கள் தங்களுக்குள்ளே அப்படி நினைத்து கொண்டு ரெண்டு குரூப்பாக ஃபார்ம் ஆகிக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்த பின்னாலே பவுல் சொல்கிறார், எழுதப்பட்ட வசனத்திற்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம், இப்படிப்பட்டதான குரூப்புகளை நீங்கள் பிரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அவர் உஸ்கே ஆகே போல்றேன், உஸ்கே ஆகே தீன் சவால் வகாம் பர் பூச்சுறேன், அந்த இடத்துல மூன்று கொஸ்டின்களை கேட்கிறேன். சாத்வா வச்சன்மே தீனோ சவால் ஹம் சப்கேலே ஹமேஷா யாத் ரக்னிக்க யோகிய எக் வச்சன பைலா குருந்தி சார் செவன் ஒன்று குருந்தி 4-7 மிக முக்கியமான வசனம், எப்பொழுதுமே நம் இந்த மூன்று வசனங்களை வைத்து இந்த மூன்று கொஸ்டின்களை வைத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அங்கேயும் உன்னை விசேஷித்தவனாகபடி செய்கிறவர் யார், உனக்கு உண்டாயிருக்கிறவழி நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார். ये तीन सवाल एक प्रभु के दास के द्वारा मैंने सीखा है, मेरे जीवन में हमेशा ये वचन बहुत लाभदायक रहा है। நான் ஒரு தேவ ஊழியக்காரனிடத்தில் இந்த மூன்று क्वेश्चनகளையும் நான் பெற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கையில அப்பொழுது நான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. तो पहला सवाल है तुझ में और दूसरे में कौन भेद है, क्या तुम क्या स्पेशल है, आप प्रभु के लिए आंखों की पुतली है, वैसे दूसरा प्रभु का बच्चा भी उनके लिए आंखों की बुतली है, ऐसा मत सोचना तुम उन लोग से खास हो, ये बकवास चीज है। கண்மணி போல இருக்கிறாய், அப்படிதான் நம்ம இன்னொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருக்கு அதே போல்தான் கண்மணியாக இருக்கிறார்களே தவிர நாம் விசேஷித்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. कोई भी अपना आपको अभी पूरा मालूम नहीं है कौन बड़ा है छोटा है, प्रभु के राज जाएगा पता चलेगा, सब लोग प्रभु के लिए खास है, सब लोग को प्रभु प्रेम कर रहे हैं। நாம் இப்பொழுது ரபாவோட கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டிருக்க கூட நமக்கு தெரியாது பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் யார் சின்னவன் என்று சொல்லி, தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது தான் தேவனுடைய பிள்ளைகளை சரியாக தெரியும் யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லி. और एक अभी मैं देख रहा था एक प्रभु के दास का कोई गलती नहीं है, उसको एक आदमी बर्थडे विश कर रहा है, ஒரு தேவனுடைய தாசனுடைய பிறந்தநாளுக்கு மற்றவர்கள் விஷ் பண்ணினா இருந்தார்கள் சோஷியல் மீடியா மே ஏ பேக்கூஃப் ஐசா கஹ ரஹா ஹை பாஸ்டர் ஜி ஆப் பஹுத் இத்தனா காஸ் ஹை ஆப்கோ பனானே கே லியே பர்மேஷ்வர் ஜாதா மெஹனத் கியே ஹோங்கே இஸ்லியே ஆப் இத்தனா படியா பன் கயே, ஐசா ஜூட் மூட் கா வஹாம் பர் கலத் சீஸ் பதா ரஹே ஹை. அவர் ஒருவர் இப்படியாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார், ஊழியக்காரனே நீ எவ்வளவு ஒரு முக்கியமான விசேஷத்தவனாக இருக்கிறாய், உன்னை
உருவாக்குவதற்கு ஆண்டவர் மிகவும் கஷ்டப்பட்டு உன்னை உருவாக்கி இருப்பார், விசேஷமான முயற்சிகளை உனக்கு எடுத்திருப்பார், ஆகையால் தானே நீ இப்படி மற்றவர்களை விட விசேஷமாக இருக்கிறாய் என்று அப்படியாக ஒரு புகழ்ந்திருக்கிறதை நான் வாசித்தேன். ஏ ஜோ கேத்தே சாப்லூசி ஹோத்தே ஏ சச்சாய் பிரசம்சா நீ ஹே அபி ஜம் பிரசம்சா கி சப்ஜெக்ட் மே பாத் கர ஹே சஹி பிரசம்சா ஹோத்தே ஹே சஹி டங் சே கியா ஜாதா ஹே சஹி மன்சா சே ஔர் சாப்லூசி ஹோத்தே ஹே கேவல் லோகோ கோ நீச்சே கிரானே வாலே பாத் மே ஆகே பட் ஜாதா ஹே. இதே நான் நாம் இப்போ இந்த புகழ்ச்சி என்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த புகழ்ச்சி சரியான புகழ்ச்சி கிடையாது, இது ஒரு தற்பொழிவு. மற்றவர்களை அப்படி அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசியது தேவையில்லாத ஒரு பொய்யாக அது இருக்கிறது. அவர் ஏபி பைபிள் போல்றேன் தூசரே ஜோ ஆத்மி ஹே ஆப்கோ ஜோ ஐசா பினா மத்தலப் தாரிஃப் கர் ரஹே சமஜ் லேனா ஆப்கே பயர் கலே ஜல் பிச்சாதே ஹே. நீதிமொழியில் எப்படியாவது ஒரு வசனம் இருக்கிறது, காரணம் இல்லாமல் யாராவது நம்மை புகழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, நம்முடைய காலுக்கு கீழாக ஒரு வலையை விரித்து வைத்து விரிக்கிறார்கள். நீதி வச்சன் 29 மே ஹே ஜோ புருஷ் கிசி சே சிக்னி சுப்படி பாத்தே கர்த்தா ஹே வே உஸ்கே பயரோ கே லியே ஜால் லகாத்தா ஹே. நீதி வச்சன் 29:5. நீதிமொழிகள் 29:5 நாம் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 29:5 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். तो देखिए कोई भी कास्ट नहीं है, सबको अंदर वही लहू घूम रहा है, वही हड्डी है, वही मांस है, सबको प्रभु अपने ही स्वरूप में बना है, सब लोग पाप में गिर गए हैं, सब लोग यीशु के लहू से धोए गए, इसलिए किसी व्यक्ति को बहुत बड़ा समझकर दूसरे लोगों को नॉर्मल वर्शन वो डिलक्स वर्शन ऐसा बोलना एकदम बेवकूफ़ी चीज़ है. देवन எல்லாருடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாருமே நம் பாவிகள்தான், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா மற்ற காரியங்கள் எல்லாம் மனுஷிக்கு சம்பந்தமாக எல்லா பிரச்சனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சிலர் மாத்திரம் டீலக்ஸ் வெர்ஷன், மற்றவர்கள் ஆர்டினரி வெர்ஷன் என்று சொல்லி நாம் அப்படி பிரித்து கொண்டு புகழ்ச்சியை நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஈவன் ஜோ பவுலஸ் ஹே ஜிஸ்கே பாரே மே நாம் பார் பார் சர்ச்சா கர் ரஹே வோ அப்னே பாரே மே கியா போல் ரஹே மே தோ குச் நஹீ மே தோ அதூரா ஜன்மா வ்யக்தி ஜைசே ஹூ லேகின் ஜோ ஹூ சோ ஹூ பிரபு கே அனுகிரஹ சே ஹூ கர்கே அப்னே ஆப்கே பாரே மே பத்தா ரே. அதுதான் நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர்கள் 15 நாம் பார்க்கும் பொழுது அவர் இவ்வாறாக தன்னை எழுதுகிறான், நான் ஒரு அகால பிறவி போன்ற ஒரு பிறவியாக இருக்கிறேன், அப்போ சிலர் எல்லார்களையும் சிறியவனாக இருக்கிறேன், ஆனால் தேவருடைய கிருபையினால் தான் நீ இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து எப்படியாக எண்ணி வைத்திருக்கிறார் பாருங்கள். அமேஷாம் சமாஜனாச்சே கோய் பி ஹே கிசி கோ பி படா ஸ்பெஷல் படா சூப்பர் வக்தி கருக்கே சூப்பர் மேன்க்கு ஜெய்சி ஹம் சோச்சனா நீ ஆயால் என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், நாம் ஒருவரை சிலரை மாட்டோம் மட்டும் பெரியவர்கள் என்று சொல்லி விசேஷத்தவர்கள் என்று சொல்லி பயங்கரமாக தூக்கி வைத்து மனிதரை புகழ்ந்து பேசுவது அது தேவனுக்கு உண்பதாக சரியானதாக இல்லாமல் இருக்கிறது. அவர் தூசரா கொஸ்டின் யாம் பர் ஆராய் செகண்ட் கொஸ்டின் 1 கொரிந்தியன் 4:7 மே லிக்கிறேன் தேரே பாஸ் கியா ஹே ஜோ தூனே நஹி பாயா. 1 கொரிந்தியன் 4:7 பார்க்கும் பொழுது இன்னொரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது. 1 கொரிந்தியன் 4:7 ரெண்டாவது கொஸ்டின், உனக்கு உண்டா இருக்கிறவர்களை நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? ஒய் சப் லோக் சோச்சனா சே பாய் அகர் ஆத்மி அச்சா கீத் காத்தே ஹேன் அச்சா கீத் ரச்சாத்தே ஹேன் அச்சா மியூசிக் பஜாத்தே ஹேன் நீ தோ அச்சா சந்தேஷ் தே பா ரஹே அச்சா சங்காய் கர் பா ரஹே ஜோ குச் பி ஹே பிரபு கா தான் வரதான் சே கர் ரஹே கோய் பி वो ऐसा नहीं बोलना चाहिए कि मुझे कोई दिया नहीं, मेरे पास पहले से है, कोई नहीं बोल पाएंगे. சில நல்லா பாடுவார்கள், சில நல்லாக சில சில வரங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள், எழுதக்கூடியவர்கள், நன்றாக பேசக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பல வரங்கள் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் இப்படி நினைக்கக்கூடாது, நான் பிறக்கும் பொழுதே பெற்றுக்கொண்டு வந்த விசேஷமானவன், மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது. அகர் ஜனம் சேவி ஹே ஓவி தோ பிரபு நே தியா ஓ கோய் பி அப்னா ஹாய் நே குச் பி சப் குச் பிரபு கே ஓர் சே ஹமே மிலா ஹே சப் குச் பிரபு கே ஓர் சே மிலா அகர் யே ஹம் சம்ஜலேங்கே கபி அப்னா ஆப்கோ படாய் கர்த்தே ஃபுலேங்கே நஹீ அப்னா ஆப்கோ கமண்ட் மே ஜாகே கிரேங்கே நஹீ. ஒருவேளை நாம் பிறக்கும் பொழுதே நம்முடைய டிஎன்ஏலே சில பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலான சில கிஃப்ட்கள் டிஎன்ஏலிருந்தே வருகிறது, நம்முடைய முன்னோர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சில திறமைகள் பிறப்பிலிருந்தே நமக்கு வருகிறது. ஆனாலும் கூட அந்த டிஎன்ஏ நியமித்தவர் யார்? அதுதானே அவர், ஆண்டவர் தானே அதையும் செய்திருக்கிறார். ஆகியார் மனிதர் யாருமே நமக்கே எதுவும் சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நாம் எல்லாமே பெற்றுக்கொண்ட காரியமாகத்தானே இருக்கிறது. அமாரா குபியத் ஹோ அமாரா தாக்கத் ஹோ அமாரா பைசே ஹோ அமாரா சுந்தர்தா ஹோ படாய் ஹோ நௌக்கரி ஹோ
बच्चे लोग हो, कुछ भी हो, हम समझना चाहिए सब प्रभु से हमने पाए हैं, इसलिए इसके ऊपर हम आनंद हो सकते हैं, प्रभु को धन्यवाद दे सकते हैं, लेकिन कभी घमंड होकर बड़ाई करके दूसरों को तुच्छ नहीं गिनना चाहिए। நமக்கு ஆடுபடுத்திருக்கிற கிருபைகள் வரங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற திறமைகள் இவையெல்லாம் குறித்து நாம் ஆனந்தம் கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமே தவிர நாம் ஏதோ ஸ்பெஷல் போல நமக்கு இதெல்லாம் ஸ்பெஷலாக கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை। और तीसरा क्वेश्चन, अगर जबकि तूने पाया है तो ऐसा घमंड क्यों करता है कि मानो नहीं पाया। थर्ड क्वेश्चन बोल रहे हैं, अगर आपको सब कुछ फ्री में दिया गया है फिर घमंड क्यों करना चाहिए, मतलब घमंड आप कभी नहीं करना चाहिए। நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று நாம் எல்லாமே பெற்றுக்கொண்ட காரியங்கள் தானே ஆனால் பெற்றுக்கொள்ளாமலே நமக்கு இருக்கிறது என்கிறது போல நீ ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் என்று மூன்றாவது क्वेश्चन। तो ये तीन सवाल हमारा मन में हमेशा रखना चाहिए। अपना विवेक का एक गवाही है, प्रशंसा है, वो पवित्र आत्मा हमारा दिल में विवेक मन में देता है, उसका जो बात किया वो सही प्रशंसा है। लेकिन हम अपने आप की मूर्खता में नहीं समझते हुए दूसरों के साथ अपने आप में कंपेयर करते हुए हमसे घटिया लोगों से कंपेयर करते हुए अपने आप को बड़ा समझते रहेंगे और जो कुछ हमने पाया है उसको भी अपना समझ करके गमन करते रहेंगे, हम मूर्खता की बातें हम करेंगे। तो इसलिए बोल रहे हैं ये तीन सवाल हम बार बार याद रखना चाहिए कि हम कभी भी कंपटीशन इसमें न जाएं, कोऑपरेशन में जाएं, एक दूसरे को मददगार बने, एक दूसरे को एनकरेज करें, ऐसा काम हमें करना है। நாம் ஒவ்வொருவராகவும் நாம் ஒவ்வொருவருக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டு இப்படி காம்படிஷன்ல நாம் நுழைந்து விடாதபடி நாம் ஒவ்வொருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறதிலும் ஒருவரையொருவர் தாங்குகிறதிலும் அந்த ஒரு ஃபோக்கஸோடு நாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். एक दूसरे को कैसे हम प्रशंसा करना, किस ढंग से करना, ये भी हमें सीखना चाहिए। ஒருவரையொருவர் எப்படி அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், பிரைஸ் பண்ண வேண்டும், இதுவும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது। क्योंकि दुनिया में जो क्लब्स होते हैं उसमें लोग एक दूसरे को तारीफ करेंगे, एक दूसरे के साथ चिकनी चुपड़ी बातें बोलेंगे, चापलूसी करेंगे, फ्लैटरी बोलते हैं अंग्रेजी में, तो वो लोग अपना आपको मतलब एक क्लब जैसे मेंटालिटी में कभी भी एक दूसरे से कुछ कोई भी शब्द ऐसा नहीं बोलेंगे जिससे वो उसको दुख पहुँचाएगा। लेकिन ऐसे जो क्लब मेंटालिटी है चर्च के बाद சர்ச் கே அந்தர் மே நை ஹோனா சாஹியே। உலகத்திலே பல விதமா கிளப்புகள் இருக்கிறது, அந்த பல விதமா கூட்ட ஐக்கியங்கள், அதிலே ஜனங்கள் ஒருவரையொருவர் அவர்கள் புகழ்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், யாருமே அடுத்தவர்களுடைய குறையை சொல்லி அவர்களை துக்கப்படுத்த விரும்ப மாட்டார்கள், ஒருவரையொருவர் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டதான மென்டாலிட்டி உலகத்திலே நடந்து வருகிற ஒரு உலக பிரகாரமான ஒரு மென்டாலிட்டியை தவிர தேவனுடைய பிள்ளைகளே சபையில் அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது। तो दुनिया के क्लब में जो होते हैं वो केवल अपने स्वार्थीपन में होते हैं, दूसरे की भलाई नहीं सोचते हैं, लोग अपने अपने भलाई सोचते हैं, बस अपने भलाई के लिए वो सब चीज़ वो लोग करते हैं। உலகத்தில் உள்ள எல்லா ஐக்கியங்களிலும் ஜனங்கள் ஒரு தன்னலமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கேடு வரக்கூடிய எந்த வார்த்தைகளையும் மற்றவர்கள் மேலே சொல்லாதபடி அதற்காக அதற்கேற்றபடி பாலிஷாக பேசி மூடி மறைத்து அவர்கள் ஒருவரோடொருவர் பழகுகிறதை பார்க்கிறோம். नया नियम में जब यीशु मसीह सेवकाई शुरू किए थे फरीसी लोग हमेशा उसके सामने आकर के यीशु मसीह के विरोध करने के लिए कोशिश करते थे, तो यीशु मसीह उन लोगों को हमेशा डांटना पड़ता था। அவரோடு இருந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டே குற்றங்கள் கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள், அவர்களே ஆண்டவர் கடிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது। போல மனுஷக்கு பிரசன்சாக்கு பானைக்கிலே லம்பை பிரார்த்தனா கர்த்தேத்தே ஐசிஐசி ட்ரெஸ் பாய்ந்தேத்தே பல விதவாக்கு கர்க்கு லூட் லேத்தேத்தே லேகின் யாம் பர் திகானைக்கிலே படா தான் தேத்தேத்தே ஐசிஐசி ஓ லோக் மனுஷக்கு பிரசன்சாக்கு பீச்சே
ज्यादा पड़ा रहते थे। பிரியத்துக்காக பல காரியங்களை செய்து வந்தார்கள், நீண்ட வஸ்திரங்களை அங்கிகளை அணிந்திருந்தார்கள், அவர்கள் விதவைகளை கொள்ளையடித்தார்கள். ஆனால் தேவாலயத்துக்குள்ளே வரும்பொழுது எல்லாரும் பார்க்கும்படியாக நிறைய தொகையை அவர்கள் காணிக்கையாக எல்லாரும் பார்க்கும்படியாக அவர்கள் போட்டார்கள், நீண்ட ஜபங்கள் பண்ணினார்கள். இதையெல்லாம் அவர்கள் மற்றவருடைய ஒரு புகழ்ச்சிக்காக செய்தார்கள். மனுஷக்கு தாரீஃப் ஹை யீஷு ஜி உன் லோகோ கோ டாண்ட் ரஹே தே லூகா 16:15 उसने उनसे कहा, तुम तो मनुष्य के सामने अपना आप को धर्मी ठहराते हो, परंतु परमेश्वर तुम्हारा मन को जानता है, क्योंकि जो वस्तु मनुष्य की दृष्टि में महान है वह परमेश्वर के निकट घृणित है। लूका 16:15 பார்க்கும்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார், மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது। यही जो है वो फरीसी लोग भी उनके अपने क्लब मेंटालिटी में वो लोग एक झुंड बन कर रहते थे, वो लोग आपस में एक दूसरे को कंपेयर करके हम सब ठीक है करके वो लोग घूमते फिरते रहते थे, लेकिन वो लोग परमेश्वर की नज़रों में घृणित लोग बनते थे। और பரிசேயர்கள் ஒரு கூட்டமாக அவர்கள் ஒரு செக்டாக இருந்தார்கள், அவர்கள் ஒரு குழுவாக இருந்தார்கள், அந்த குழுவிலே அவர்கள் இருந்து கொண்டு மற்றவர்களை கம்பேர் பண்ணி கொண்டு அவர்கள் நாங்கள் மற்றவர்களிடம் எவ்வளவோ பெரிய பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டு மனிதனுடைய புகழ்ச்சிக்காக பல காரியங்களை செய்து கொண்டு இப்படிப்பட்டதாக தங்களுடைய புகழ்ச்சிக்காக தன்னலத்தை மையமாக வைத்தவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே பிரபுக்கே வச்சனுக்கு பூரி தவசியமே சமஜனா சாய மனுஷக்கு பிரசம்சாக்கி ஜக ஹோத்தே ஹே சி ஜக சி டங் சே மில்னா சாய அமே ஓபி ஆகே ஹம் தேக்கன ஜா ரே ஆர் மனுஷக்கு தரப் சே கலத் ரீதி சே ஹோத்தா ஹே வா மே நை ஹோனா சாய. நமக்கு புகழ்ச்சி தேவை, அப்ரிசியேஷன் தேவை, ஆனால் அது எப்படி இடத்துலேருந்து வர வேண்டும், எந்த முறையிலே வர வேண்டும் என்று நான் பார்க்க போகிறோம். ஆனால் நமக்கு தேவையில்லாத தவறான புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. ஜோ சீஸ் அகர் ஆப்னே குச் அச்சே சீஸ் கிஸ்கிலே கியே கிஸ்னே தேங்க்யூ போலா ஆப்கோ ஸ்வீகார் கர்னா சாயே அரே அரே கோய் பாத் நை மத் போல ஐசா ஹமே போல்னே கா நீ இத்தனா ஹம் ஐசா நை கர்னா சாயே ஹம் உஸ்கோ சமஜ்னா சாயே பிரபுக்கு ஹம் தன்யவாத் தேனா சாயே. நாம் யாராவது நமக்கு யாருக்காவது நாம் உதவி செய்திருந்தோம் என்றால் ஒருவேளை அவர்கள் நன்றியாக நிறைந்து தேங்க்யூ என்று சொல்லும்பொழுது, நன்றி என்று சொல்லும்பொழுது, ஐயோ அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படி தேங்க்யூ சொல்லக்கூடாதுங்கள் என்று சொல்லி நான் சொல்லாதபடி தேங்க்யூ சொன்னால் சரி என்று சொல்லி அதை நாம் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு மனோபாவனையாக இருக்கிறது. ஹம் ஏக் தூசரக்கோ சப்ளூசி கர்னானே லேக்கின் ஏக் தூசரக்கோ சைடங்ஸே பிரசன்சா கர்னா அப்ரிஷியேட் கர்னா ताकि उनकी उन्नति हो, उनके भी मन खुश हो जाए। நாம் மற்றவர்களை ஒரு முகஸ்துதி செய்ய வேண்டியதற்காக நாம் அவர்களை அப்படி உயர்த்தி பேச வேண்டிய பொய்யான ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உண்மையாகவே யாராவது நமக்கு உதவி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் அப்ரிசியேஷன் பண்ணும் பொழுது அவர்களுடைய உள்ளம் சந்தோஷப்படும், இன்னும் அவர்கள் நற்கிரியை தொடர்ந்து செய்வதற்கு அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். तो ये दोनों सच्चाई है प्रिंसिपल से कुरिन्थियों की किताब में ज्यादा आपको मिलेगा, इसलिए आज वहां से हम स्टडी कर रहे हैं। दोनों चीज पॉलस लिख रहे हैं, मनुष्य का प्रशंसा मुझे जरूरत नहीं, ऐसा भी कह रहे हैं, एक जगह में मनुष्य को प्रशंसा के लिए वो क्या किया वो भी बता रहे हैं। இடத்துல கொரிந்தியர் எழுதும் நிருபத்தில் இந்த ரெண்டு காரியங்களும் வருகிறது. மனிதருடைய புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சில இடங்களிலே பவுல் எழுதினாலும், மனிதர்களால் அவர் எதற்காக புகழ்ச்சி விரும்பினார் என்றும் சில காரியங்களை அவர் எழுதியிருக்கிறார். तो दोनों वचन को हम पढ़ेंगे, बाइबल दोनों बात को कर रहे हैं, दोनों காயின் கா தோ பாஜு ஜெய்சே தோனோ சீஸ் ஹமே பேலன்ஸ் லேக்கே ஹமே சலனா படுத்தா ஹே. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது போல இந்த ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரெண்டும் தேவைப்படுகிறது. இது ரெண்டும் நாம் இணைத்து ஒரு சரிசமமாக பேலன்ஸோடு கொண்டு போகும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அது ஒரு ஹெல்த்தியான ஒரு குரோத்தை சபையில உண்டாக்கும். கோயிலுக்கு போலங்க அரே ஜானே தோ மே பிரபு காய் பிரசன்ன பிரசன்னா இருக்குங்க தும்லோக கே மத்தலப் ஹே ஆப் குச் பி கரோ முஜே கோய் மத்தலப் நை கர்க்கே बिल्कुल मनुष्य को कोई परवाह कर नहीं करते हुए गलत काम में घुस जाते हैं। சிலர் இப்படியா நினைப்பார்கள், நான் ஆண்டவருக்கும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான், உங்களுக்கு முன்பதாக எல்லாம் நீங்கள் என்னை எப்படி நினைத்தாலும் சரியா சரி எப்படி என்றும் நினைத்துக் கொள்ளுங்க, நானும் என் தேவனும் தேவனுக்கு முன்பாக நான் சரியாக இருந்தால் போதும் என்று சொல்லி மற்றவர்கள் இடர்கள் உண்டாக்குவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். दूसरा குறந்தி ஆர்டிகுஸ் में बोल रहे हैं क्योंकि जो बातें केवल प्रभु ही के निकट नहीं परंतु मनुष्यों के निकट भी बलि है, हम उसकी चिंता करते हैं।
तो देखिए दोनों बात, एक आप पहला कुरिन्थी 4 में देखोगे वहाँ पर बोल रहे हैं मुझे मनुष्य के कोई फर्क है, मुझे दोषी ठहरा है निर्दोष ठहरा है इसमें कोई मेरे को कोई मतलब नहीं है, ऐसा एक कुरिन्थी 4 में वो बता रहे हैं। मतलब एक जगह में बोल रहे हैं मनुष्य लोग जो हमारा बारे में जो आइडिया रखे हैं उसमें कभी कभी सही भी होगा कभी कभी गलत भी होगा। कभी कभी सब लोग आपको प्रेम करने जैसे आपका जीवन चल रहा है उसमें भी कुछ गड़बड़ है समझ लेना। क्योंकि ऐसा तो यीशु मसीह का जीवन भी नहीं था, पौलुस का जीवन भी नहीं था। जरूर कुछ लोग प्रेम किए कुछ लोग नफरत भी किए तो वैसे ही अगर सब लोग आपको नफरत ही कर रहे हैं वो भी थोड़ा सोचने वाले बात है, सब लोग नफरत कर रहे हैं उसमें भी कहीं ना कहीं गड़बड़ है। तो इसलिए देखो दुनिया में कुछ लोग प्रेम करेंगे कुछ लोग हमें नफरत भी करेंगे। इसलिए यहाँ लिख रहे हैं मनुष्य के न्यायालय में मुझे न्याय मिले नहीं भी मिले फिर भी मैं मनुष्य के सामने सही चीज में करने के लिए पूरा यत्न करता हूँ। तो भले जो वो लोग मुझे दोषी ठहरा फिर भी मैं तो हमेशा मनुष्य के सामने परमेश्वर के सामने दोनों बाज में हमेशा मैं निर्दोष रहूंगा करके दूसरा कुरिन्थी 8 में बता रहे हैं। என்னதார் மனிதர்கள் என்ன சொன்னாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் 2 கொரிந்தியர் 8:21 இவர் சொல்கிறார் மனுஷருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் நான் யோக்கியமானவைகளை செய்ய நான் நாடுகிறேன் முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறார். भले हमारा सही चीज उनको गलत लग रहा होगा लेकिन हमेशा हम सही चीज करते रहना। நம்முடைய ராம் செய்கிற சரியான காரியங்கள் சிலருக்கு தவறு போல தெரியல ஆனாலும் தேவனுக்கு முன்பாக அது சரி என்றால் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். யான் 1 கொரிந்தியர் 4:5 में बता रहे हैं जब तक प्रभु न आए किसी बात का न्याय मत करना। 1 கொரிந்தியர் 4:5 பார்க்கும் பொழுது ஆயால் ஆனதால் கர்த்தர் வரும்போது நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். கவி देखो लोगों को परखना चाहिए समझना चाहिए किसी के बारे में नाम दोषी लगाकर न्याय विधि कभी भी हम दे नहीं पाएंगे। நாம் ஜனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கவும் இப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சொல்லி ஆனாலும் ஒரு காலத்துக்கு முன்பதாக அவர்களை நாம் ஒரு நியாய தீர்ப்பு செய்து ஒதுக்க கூடாது। और ज्यादा करके हम लोगों को मतलब लोगों को नफरत करने वाले बातों को पूरा हम अवॉइड करना चाहिए। அதிகமாக மெயினாக நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் யாரையாவது வெறுக்கிற வெறுப்பு நமக்குள்ளே வருகிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளை அதை உடனடியாக அகற்ற வேண்டும் அதிலே நாம் और पौलुस कहते हैं मैं सबके लिए सब कुछ बना ताकि मैं लोगों को प्रभु के पास खींच के लेकर आऊं। ये नहीं कि मनुष्य का स्तुति मांगता था मनुष्य को प्रशंसा मांगता ये नहीं मांगता था लेकिन प्रभु में लाने के लिए पहला कुरिन्थियों 10:37 में बोल रहे हैं जैसा मैं भी सब बातों में सबको प्रसन्न रखता हूँ सबको खुश रखता हूँ ताकि सबको मैं प्रभु में ला सकूँ उनको मैं लाभ दूँ उनका लाभ मैं ढूंढता हूँ। 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 33
33 வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல 32 வசனத்திலே பார்க்கிறோம், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. तो मतलब सबको खुश कर रहा है, मतलब ऐसा नहीं, दुनियादारी का चीज नहीं है, प्रभु में रहते हुए प्रभु के आदेश के अनुसार चलते हुए जितना भी लोगों को प्रभु के पास ला सकते हैं उतना वो लोगों की प्रशंसा के लिए पूरा मेहनत किया है. உலகத்தார் சேவது போல புகழ்ந்து கொண்டு போய் சொல்லி கொண்டு அலைகிறது பற்றி பவுல் இந்த இடத்துல சொல்லவில்லை. எல்லாருக்கும் நான் பிரியமாய் நடந்து கொள்கிறேன், ஏனென்றால் தேவனுக்கு முன்பதாக சரியான யோக்கியமான காரியங்களிலே எல்லாருக்கும் ஒரு நான் பிரியமாய் நடந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன், ஏனென்றால் எப்படியாவது நான் அநேகரை ரட்சிக்கும்படிக்கு நான் அப்படி இருக்கிறேன். दूसरा कुरिन्थ 5:12 में हम इस तरह से पढ़ते हैं, हम फिर भी अपनी बड़ाई तुम्हारा सामने नहीं करते वरन हम अपने विषय में तुम्हें घमंड करने का अवसर देते हैं. வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். மத்தலப் दूसरे लोग इनको बारे में खुश होना चाहिए ऐसा अवसर பவுலஸ் उनको देना चाहते हैं. மற்றவர்கள் பவுலை குறித்து சந்தோஷப்படுவதற்கான சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கு பவுல் விரும்புகிறார். देखो कभी भी हम दूसरे लोगों के पास जाके हम डिमांड नहीं कर सकते, तुम मुझे खुश करो, मेरे में खुश हो जाओ, मेरे को प्रशंसा करो, ऐसा हम कभी बोल नहीं सकते. इवन परमेश्वर भी जबरदस्त कभी भी नहीं करते हैं. மற்றவர்களிடத்தில் போய் கண்டிப்பாக நீ என்னை புகழ வேண்டும், நீ என்னை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி யாருமே டிமாண்ட் பண்ண முடியாது, கட்டாயமாக அந்த அப்ரிஷியேஷனை எடுக்க முடியாது. ஈவன் ஆண்டவர் கூட அதை செய்வதில்லை, யாருமே அவர் கண்டிப்புப்படுத்தி தன்னை புகழவோ தன்னை ஆராதிக்கவோ யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. லேக்கின் அவசர் அமே தேனாச்சு, மத்தல அப்னா ஜீவன் மே சப்ஜி சைடன்ஸே கர்த்தே ஹுவே லோகோ கே சாம்னே எக் நிர்தோஷ் ஜீவன் பிதாத்தே உன்கோ उनके मन के अंदर ही अंदर ही मालूम होना चाहिए, भाई ये व्यक्ति तो सही था करके भले विरोध करेंगे तो भी अंदर अंदर उनको पता होना चाहिए, उनके विवेक मन के सामने हमारा जीवन साफ सफाई होना चाहिए. பவுல் இப்படியா விரும்புகிறார், மற்ற எல்லாருக்கும் முன்பதாக பவுல் நடந்து கொள்ளுற நடக்கையை பார்த்து மற்றவர்கள் வெளியே சொல்லாவிட்டால் கூட மனதிலே கூட அவர்களுக்கு தெரியும் இந்த பவுல் எவ்வளவு நன்றாக நடந்து கொள்கிறார், எப்படி நல்லவர் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான ஒரு ஒருவரை வெளியே சிலர் வெறுப்பது போல பேசினாலும் நம்முடைய விரோதிகளுக்கு கூட தெரியும் இவர் நல்லவர், இவர் சரியான காரியங்களை செய்வார் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான ஒரு நடக்கையை பவுல் நான் நடந்து நான் உங்கள் மூலமாக நான் மேன்மை பாராட்டுதலை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். தோ லோகோ கோ ஹம் அவசர் தேனா சாஹியே கி வோ லோக் ஹமாரா பாரே மேன் குஷ் ஹோ ஜாயே, ஹம்கோ உன்கே பிரசன்சா கி யோக்ய பர்தன் ஹம் பன் ஜாயே. ஆயா நான் இவ்வாறாக நினைக்க வேண்டாம், மற்றவர்கள் நம்மை உள்ளத்திலே புகழ்வதற்கோ வெளியே புகழ்வதற்கோ வேண்டும் என்று நாம் அப்படி காரியங்களை மேற்பட்ட விதமாய் செய்ய வேண்டுவதல்ல, ஆனால் உண்மையாகவே நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற சில காரியங்களை உண்மையாகவே செய்யும் பொழுது அவர்கள் நம்மை குறித்து ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் நம்மை அப்ரிஷியேட் பண்ணுவார். அவர் காஸ் போல்றேன் பிரபு கா தின் மே தும் லோக் மேரே பாரே மேன் குஷ் ஹோனா சாஹியே, மேம் பி ஆப்கே பாரே மேன் குஷ் ஹோனா சாஹியே, இஸ் டங் சே ஹம் ஏக் தூசரே சே விவார் கர்னா சாஹியே. மெயினாக அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் நாள் வரும் பொழுது கர்த்தருக்கு முன்பதாக நான் உங்களை குறித்து புகழ்ச்சியாக நான் நினைக்க வேண்டும், அதுபோல் என்னை குறித்து நீங்கள் புகழ்ச்சியாக நினைக்க வேண்டும், இதைத்தான் நான் மெயினாக விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். காஃபி வச்சனோமே பைலா குறிஞ்சி மே படோகே உன்கோ இத்தனா டாண்டுத்தே 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 மே தும்கோ இஸ்மே பிரசம்சா நை கருங்கா, தும்லோக்கோ லஜித் கரானே கிளே போல்றா ஹூ, தும்லோக் இஸ்மே பஷ்சதாப் கர்னா சாஹியே, தும்லோக் ஷோக் ஹோனா சாஹியே, ஐசே ஐசே பாத்தோக்கோ பைலா குறிஞ்சி மே काफी स्ट्रांग वर्ड्स में पॉलस ने लिख दिया था. ஒன்று கொரிந்தியர்களை நாம் பார்க்கிறோம், பவுல் இவ்வாறாக எழுதுகிறார், கொரிந்தியர்களை பார்த்து நீங்கள் வெட்கப்படும்படியாக நான் இதை சொல்கிறேன், நான் உங்களை புகழ்வேனோ இந்த காரியங்களுக்காக நான் புகழ மாட்டேன், நீங்கள் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் துக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, வெட்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் கடிந்து கொண்டு ஒன்று கொரிந்தியர்களை எழுதுகிறார். देखिए कभी कभी लोग सोचते हैं अरे सेवक है पास्टर है हमेशा एनकरेजिंग वर्ड्स ही बोलना चाहिए, अच्छे अच्छे बातें ही बोलना चाहिए, कभी भी डांटना नहीं चाहिए. ऐसे जो लोग हैं प्रभु का दिन में उनको मालूम पड़ेगा कि जो मुझे डांटा नहीं मेरे लिए हानि किया करके उस दिन उनको पता चलेगा. நினைக்கிறவர்கள் கடைசியிலே போய் ஆண்டுடைய நாளிலே நிற்கும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர்கள் இவ்வாறு நினைப்பார்கள், ஐயோ அந்த சகோதரன் என்னை
சரியாக எனக்கு கொஞ்சம் திட்டி இருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நினைப்பார்கள். तो इसलिए देखो पौलस का जो एग्जाम्पल है बोलते हैं तेरे विवेक मन में मैं साफ रहूंगा, दूसरा चीज है प्रभु का दिन में आपको पता चलेगा मैं जो भी किया हूँ सही किया हूँ। சரி மற்ற காரியங்கள் நான் உங்களை சொல்லுகிற காரியங்கள் திருத்துகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது ஒருவளை புரியாவிட்டாலும் கர்த்தருடைய நாள் வரும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். तो नीति वचन 28 में एक वचन है, जो किसी मनुष्य को डांटता है वह अंत में चापलूसी करने वाले से अधिक प्यारा हो जाता है। नीति वचन 28:23 தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். जो डांटता था भाई सही कारण ऐसा नहीं गुस्सा होके डांट दिया भाई, उनके अंदर घमंड था, पार्टिंग स्पिरिट था, विचार के पाप था, झगड़ा था, तो डांटा भी सही है साथ ही साथ प्रेम से भी संदेश देना, ऐसा नहीं डांटते रहना है, ऐसा भी नहीं हमेशा मिठाई बातें बोलते रहें। जैसे जिंदगी में अलग अलग तरीके से अलग अलग सिचुएशन में जैसे पवित्र आत्मा बोलेगा, जैसे माँ बाप बच्चों के साथ करते हैं वैसे हमें करना चाहिए। நாம் எந்நேரம் மற்றவர்களை முகஸ்துதி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியமல்ல, அதுபோல எந்நேரமும் ஒரு மற்றவர்களை எந்நேரம் கடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. பவுல் இந்த இடத்திலே பேலன்ஸாக இருக்கிறதை பாருங்கள். அவர் கொரிந்தியர் சபையில் விபச்சாரம் இருந்தது, சண்டைகள் இருந்தது, பிரிவினைகள் இருந்தது, விக்கிரக ஆராதனையினுடைய காரியங்கள் இருந்தது, இதெல்லாம் அவர் கடிந்து கொண்டே இருந்தாலும் கூட ஆனாலும் அநேக காரியங்களை இந்த கொரிந்தியர் நிருபங்களில் ரெண்டு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலும் புகழ்ச்சியுமாக அவர்களை பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிச்சில அப்தமே நாம் தசலிக்கே பாரமே நாம் பாத் கர் ரஹே தே, கடந்த வாரத்திலே ஆறுதலை குறித்து நாம் பேசினோம். ஆஜ் ஹம் பிரசன்ஷாக்கே பாரமே பாத் கர் ரஹே, இன்றைக்கு நாம் ஒரு புகழ்ச்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கோம். ஜரூர் ஜப் வோ லோக் பஷ்சதாப் கியே பவுலஸ் உன்கே லியே தாரீஃப் கியா, தூஸ்ரா கொரிந்தியர் சாத் மே போலே மே பஹுத் குஷ் ஹூம், பலே தும் லோக் மேரே டாண்ட் சுனே தே லேகின் தும் லோக் மன் ஃபிர் ஆயா பஷ்சதாப் கியா, அபி ஆப்கோ தேக் கர் மே பஹுத் குஷ் ஹோதா ஹூம் கர்கே उनको प्रशंसा कर रहे हैं। ஒன்று கொரிந்தியர்லே பலவிதமாக அவர்களை கடிந்து கொண்ட பவுல் 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்திலே வரும்போது சொல்கிறார், நான் உங்களை கண்டிப்பாய் நடத்தினது உண்மைதான், ஆனாலும் நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள், இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை புகழ்கிறதையும் பார்க்கிறோம். और हम दूसरों के लिए प्रभु को धन्यवाद करना चाहिए और उनके सामने परमेश्वर के अनुग्रह के बढ़ोतरी के लिए उनसे प्रसन्न रहना चाहिए। அதுமட்டுமல்ல நாம் மற்றவர்களுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மற்றவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகளை குறித்து நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான கிருபைகள் பெறுவதற்கு காரணமாக இருக்கும். இஸ்கா பி சண்டே மே பி ஹம் பதாயதே தன்யவாத் சே அனுக்ரஹ கைசே படுத்தா, இதை குறித்து நான் இந்த வசனத்தை நான் சண்டேலையும் எடுத்தேன், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை எப்படி பெருகும் என்று சொல்லி ஏமே சம்ஜாத்தா தேகோ த பவுலோஸ் கே விஷயமே கலிசியா வாலே பிரசன்ன ஹோத்தே ஹே, वो लोग आनंद से भरते हुए उसके लिए परमेश्वर को धन्यवाद कर रहे हैं। पौल इन காரியங்களை குறித்து அவர் நடந்துகொண்ட விதத்தை குறித்து அவரால் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து பொருந்திய சபையார் மனதுக்குள்ளே நினைக்கும் பொழுது பரலோகத்தில் அவர்கள் தங்கள் இருதயத்திலே பவுலை அவர்கள் புகழ்ந்து அவருக்காக நன்றியை ஆண்டவருக்கு செலுத்தினதை பார்க்கிறோம். மத்தலப் உன்கே பவுலஸ் கே அந்தர் ஜோ பரமேஸ்வர் கே வச்சன் கா மகத்துவ ஜானதே ஹுயே परमेश्वर को लोग धन्यवाद कर रहे हैं। பவுல் உள்ளாக இருந்த விலையேறப்பட்ட வசனத்தின் மகத்துவத்தை அறிந்தவர்களாக கொரிந்திய சபையார் பவுலுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார்கள். जब हम एक सेवक के अंदर उसके वचन के महत्व को जानेंगे, उसके लिए प्रभु का धन्यवाद करेंगे, उनके वचन का ज्ञान उस अनुग्रह में हम भी भागीदार हो जाते हैं। ஒரு ஊழியக்காரருக்குள்ளாக இருக்கிற வசனத்தின் மகத்துவத்தையும் கனத்தையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஊழியக்காரரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அவரை நாம் கனப்படுத்துகிறோம், அதற்காக அவரை நாம் புகழ வேண்டும், அவருக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் தேவனுக்கு. ஜப் ஹம் தன்யவாத் கர் ரஹே ஹே உஸ்கே அந்தர் ஜோ மஹத்வ வச்சன் ஹே அனுக்ரஹ ஹே உஸ்கே ஹம் பீ பாகிதார் ஹோ ஜாதே ஹே, ஹமாரே அந்தர் அனுக்ரஹ படனே லக்தா ஹே. நாம் அவருக்காக நாம் அவருக்கு என்ன கிருபைகள் இருக்கிறதோ அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபையில நமக்கும் பங்கு கிடைக்கிறதை பார்க்கிறோம். தேக்கே அனுக்ரஹ ஐசே சீஸ் ஹே ஜோ உஸ்கோ பிரிய ஜானதே ஹே மஹத்வபூர்ண ஜானதே ஹே உன்கே அந்தர் அனுக்ரஹ ஆயேகா, அனுக்ரஹ கோ துச்ச கின்னே வாலோ கோ அனுக்ரஹ ஜோ ஹே वो भी कम हो जाए, वो भी फायदेमंद नहीं रहता है। கிருபை என்பது கிருபைக்கு ஒரு தன்மை இருக்கிறது, யாரெல்லாம் அந்த கிருபை அப்ரிஷியேட் பண்ணுகிறார்களோ, ஓ கிருபை மிகவும் முக்கியம், எனக்கு கிருபை வேண்டுமே என்று சொல்லி நினைக்கிறார்களோ, அதை ஆவலோடு தேடுகிறார்களோ,
அவர்களிடத்துல அது அட்ராக்ட் ஆகி அவர்களுக்கு அதிகம் அதிகமாக அது கிடைத்து கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் இது என்ன இதெல்லாம் தேவையில்லை, இதற்கெல்லாம் கிருபை எதற்கு, நாமே செய்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கிருபை இழந்து போகிறார்கள். அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைப்பதில்லை. இஸ் டங் சேம் ஏக் தூசருக்கு அப்ரிஷியேட் கரனா சே உன்கே அந்தர் பரமேஸ்வருக்கு அனுகிரகம் தேக்கருக்கு ஹம் அப்ரிஷியேட் கரங்கே உன்கே அந்தர் பி அனுகிரகம் படேகா உஸ்கே துவாரா அமார் அந்தர் பி அனுகிரகம் படேகா. ஐயா தேவனுடைய பிள்ளைகளை, சபையிலே மற்றவர்களிடத்திலே மற்ற சகோதர சகோதரிடத்திலே கிருபைகளை பார்க்கும் பொழுது தேவனருளே அந்த கிருபைகளுக்காக நாம் அவர்களை புகழும் பொழுது அந்த கிருபைக்குள்ளே நாமும் பங்காளிகள் ஆகிறோம். அவர்களும் அந்த கிருபை ஏற்கனவே இருந்த கிருபையை விட அவர்களுக்கும் கிருபை அதிகமாய் பெருகுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. அவர் பிரபு கா தின்மே ஹம் லோக் சப் ஏக் தூசரே கே லியே பிரசன்சா கே காரண் பன்னா சாஹியே. அது மட்டுமல்ல கர்த்தருடைய நாளிலே நாம் ஒருவருக்கொருவர் புகழ்ச்சிக்கு காரணமானவராய் மாற வேண்டும். யஹி சீஸ் பைலா தெசலோனிக்கே மே பி பவுலஸ் லிக்ரா ஹை நேதான் 1 தெசலோனிக்கே பவுல் எழுதுகிறார் தூசரா அத்தியாய 19 ஆர் 20 மே இஸ் தர சே லிக்ரா ஹை 1 தெசலோனிக்கே 2 அதிகாரம் 19 20 வசனத்திலே பல அமாரி ஆஷா ஏ ஆனந்த் யா படாய் का मुकुट क्या है, क्या हमारे प्रभु यीशु के समुख उसके आने का समय तुम ही ना होगे, हमारी बड़ाई और आनंद तुम ही हो. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். देखिए हमारा द्वारा उद्धार पाते हैं, हमारा द्वारा जीवन बदलते हैं, वो लोग हमारे लिए प्रशंसा के योग्य बर्तन रहेंगे, हमारा आनंद के बर्तन, हम आनंद के कारण के बर्तन रहेंगे. நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்மால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மறுமையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இஸ்மே பைலத்தோசன் தோமே தஸ் சே பாரா அப்னே சால் சலன் கே பாரா மென் கைசே पापा के समान, माँ के समान उनके लिए प्रेम दिखाया, उनके सामने अच्छा चरित्र दिखा करके उनको प्रभु में बढ़ाया. इसलिए मत से बोल रहे हैं प्रभु का दिन में आप लोग मेरे लिए आनंद के कारण होंगे, मैं भी आपके लिए एक प्रशंसा के कारण रहेगा. அவர்கள் விசுவாசிகளுக்கு முன்பதாக அவர் எப்படியாக நடந்தோம் என்பதற்கு அவர் நீங்களே சாட்சி என்று சொல்கிறார் என்று சொல்கிறார். தோ உன்கே சாமனே உன்கே சால் சலன் ஹை பாப்பா கே சமான் ஹம்னே பிரேம் திகாயே ஆப்கோ ஹம்னே படாயே யஹி உன்கே லியே உன்கே விவேக் மன் உஸ்கு கவாய் தே ரஹா. பரிணா அவசரதே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த திரசோதனிக்கே சபைக்கு முன்பதாக ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்பாக மாதிரியாய் நடப்பது போல அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று பவுல் தன்னை குறித்து எழுதுகிறார். ஏ உஸ் ஜமானமே ஹை மா பாப் தோட பச்சோ கோ டாண்டே தே உஸ்கே லியே லிக்க லேகின் ஆஜ் கா யே பி கட்படு ஆ கயா ஹை மா பாப் பி பச்சோ லோக அப்னே மன் மர்ஜி சே சோட் தேதே ஹை வோ பி நீதி வச்சன் மே லிக்க ரஹா ஹை அப்னே மர்ஜி சே சோட் கயா பச்சா ஜோ ஹை துஷ்ட பன் ஜாயேகா வோ பி பைபிள் ஹமே சிகாதா ஹை. இது முந்தின காலத்தில் உள்ள தகப்பன் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் பாருங்கள், பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை, யாருமே ஒரு கடிந்து சொல்ல முடியாத அளவுக்கு பிள்ளைகள் பிள்ளைகளை அவரவர் இஷ்டத்துக்கு விடுகிறார்கள். நீதி வழியில் எப்படி ஒரு வசனம் இருக்கிறது, தன்னுடைய இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு லட்சியை உண்டு பண்ணுவான் என்று சொல்லி. வயசு கலிசியாமே பி தேக்கோ விஸ்வாசிலோ அப்படின் மண்மர்ஜி செய் ஜாத்தே ரேங்கே பாத்மே ஓலோ குத் பிரபு கா தின் மே அகர் ஹம் உஸ்கோ பதாயேங்கே நை ஓலோ குத் பிரபு கா தின் மே ஹம்கோ ஹமாரே ஊபர் குஷ் நை ஹோங்கே. ஒருவேளை விசுவாசிகளையும் அப்படிதான் சபையிலே அவர்கள் இஷ்டப்படி நடக்கட்டும் என்று கண்டிக்காமல் விட்டுவிடும் பொழுது அவர்கள் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக ஒரு ஊழியக்காரனை குறித்தோ மற்ற விசுவாசிகளை குறித்தோ சந்தோஷப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் சொல்லியிருந்தால் நான் இப்படி மாறியிருப்பேனே என்று சொல்லி அப்படி ஒரு நினைவு வருவதற்கு இடம் இல்லாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் லோகோங்க பிரசன்சா கைசே கர்னாச்சே கிஸ் தங்சே கர்னாச்சே ஏ சாரே வச்சனோ சே ஹம்கோ சீக்னே கோ மில்தா ஹை. ஐயா தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜனங்களை மற்றவர்களை சகோதர சகோதரிகளை எப்பொழுது புகழ வேண்டும், எப்படி புகழ வேண்டும், எப்படி புகழக்கூடாது என்று சொல்லி நான் இந்த நாளிலே தியானிப்போம். கலத் சீஸ்கேலே ஜரூர் டாண்ட்னா சாஹியே ஜெய்சே சம்ஜானா சாஹியே உன்கோ சஹி ராஸ்தாமே லானா சாஹியே. அவர் காணப்படும் பொழுது அவர்களை கண்டிக்க வேண்டும் அன்போடு, சரியான வழியிலே அவர்களை திருப்புவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆக்கிரமே சப் லோகோ கோ பிரபுக்கே பாஸ் பஹுஞ்சானா சாஹியே, சப் லோக் பிரபுக்கே பாஸ்ஸே பிரசன்சா தாரீஃப் கோ பானா சாஹியே. கடைசியில் நம்முடைய மெயின் நோக்கம் என்னவென்றால் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே நான் ஒரு நாளிலே போய் சேர்ந்து விட வேண்டும்,
அது மட்டுமல்ல தேவனுடைய சமயத்திலே நாம் ஒருவருக்கொருவர் புகழ்ச்சிக்கு காரணமாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏ குறந்தி 4:5 में कहते हैं इसलिए जब तक प्रभु ना आए समय से पहले किसी का न्याय ना करना अंधकार की छिपी बातें ज्योति में दिखाएगा मनों के अभिप्रायों को प्रकट करेगा तब परमेश्वर की ओर से हर एक की प्रशंसा होगी. 4:5 ஆகியதன் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆனதால் கர்த்தர் வரும்போது நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு செல்லாதீர்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். इसलिए आज ये तीन चीज को याद रखना है. हमारा शुद्ध विवेक मन पवित्र आत्मा के द्वारा हमारा अंदर एक अच्छे प्रशंसा की गवाही देना चाहिए. नम्मुडे मनसाक्षी परिशुद्धावियानवर उल्ले इरुंदु परिशुद्धावियानवरुडैय साक्षियिन मूलमाग नम्मुडे मनसाक्षी नमक्कु ओरु नल्ल पुगझ्चियै तर वेंडुम. और दूसरी चीज है जो लोग है हमको पीछे आ रहे हैं हमको गाइड कर रहे हैं उन लोगों के लिए प्रशंसा की अवसर हम देना चाहिए. प्रशंसा योग्य बनकर हम रहना चाहिए ताकि उनके जीवन की बढ़ोतरी हो जाए. நாம் நடந்து கொள்ளுகிற முறைகளை குறித்து அவர்கள் நம்மை புகழுவதற்கு காரணமாக சபையிலே நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் நமக்கு நம்மை புகழுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். உன்கே ஆத்மீக ஜீவன் ஆகே படையேகா அவருடைய உன்ன ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி செல்லும். அவர் பிரபுக்கே ஆகமன்மே நாம் ஏக் தூசரக்கே லியே பிரசன்சாக்கு யோகிய ரஹனாச்சே ஏக் தூசரக்கே பாரமே சோச்கர் ஆனந்த ஹோனா சாயே. மூன்றாவது காரியம் நாம் கர்த்தரின் நாள் வரும் பொழுது ஆண்டு வருகை வரும் பொழுது ஏழு பிள்ளைகளை நாம் ஒருவருக்கொருவர் புகழ்ச்சி உண்டாகத்தக்கதான் ஆனந்தம் ஒருவராலே ஒருவர் ஆனந்தம் அடைத்தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் ஆக்கிரமே பரமேஸ்வர் கி தரப் சே சபாஷ் பானே கே லியே ஹமேஷாம் இந்தஜார் மே ரஹனா சாஹியே. கடைசியில் 4வது பாயிண்டாக ஆண்டவருடைய புகழ்ச்சியை நாம் கடைசியில் விரும்ப வேண்டும். ஆயம் பிரார்த்தனை கரங்க நாம் ஜெபிக்கிறோம். स्वर्ग पिता हम धन्यवाद देते हैं. परलोकिन पिता वेरा हम स्तोत्र करो हमेशा हमारा विवेक मन हमारा बारे में सही गवाही देने के लिए पवित्र आत्मा उस विवेक मन को जीवित और सेंसिटिव बनाइए. ஆண்டவரே உடைய மனசாட்சி எப்பொழுதும் எங்களை குறித்து நல்ல புகழ்ச்சி சொல்லத்தக்கதாக அதை உண்மையும் ஒரு கூர்மையான மனசாட்சியை வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார். हमारा चाल चलन हमेशा सही ढंग से रहे कभी भी चापलूसी ना करें लोगों को नुक्ताचीनी ना करें लोगों के सामने स्वार्थीपन के लिए मीठा मिठाई बातें बोलकर लोगों को न बरमाएं. ஆண்டவரே எங்களுடைய நடக்கைகள் விவகாரங்கள் எல்லாம் சரியாக மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்து அவர்கள் எங்களை தேவையில்லாத தற்பொழிவை செய்யாதபடி சரியான காரணங்களுக்காக எங்களை புகழ்ந்து அவர்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை வளருவதற்கு நாங்கள் காரணமாக இருக்க உதவி செய்கிறோம். ஆக்கிரமே பிரபு ஆப்கே சமூக மே ஹம் ஏக் தூசரே கே லியே ஆனந்த் கே காரணம் பன் ஜாயே. நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வரும்பொழுது நாங்கள் ஒருவரை குறித்து ஒருவர் அந்த பரலோகத்திலே போய் சந்தோஷப்படுத்தக்கதான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அவர் ஆப்கே அவர் சே ஜோ சபாஷி கோ பானே கே லியே ஹமாரே கப் சஹாயதா கர். உம்மிடத்திலிருந்து வருகிற புகழ்ச்சியை நாங்கள் கடைசி நாளிலே பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். एक एक हम तेरे हाथों में समर्पण करते हैं. यीशु मसीह के नाम से मांगता हूँ स्वर्ग पिता. यीशु नाम तिल जबंगल नल्ले पिता. आमीन. देखने के लिए धन्यवाद. परमेश्वर आपको आशीष करे. आत्मा नंदी कत्रों में आशीष.